வணக்கம். இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம சிம் ஸ்வாப்பிங் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். சிம் ஸ்வாப்பிங்னால என்னென்ன ஆபத்துகள் வந்து நேரலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். அந்த ஆபத்துகள் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம் ஸ்வாப்பிங்னா என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ற கேஸ்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு நம்ம ஃபோனுக்கு தான் வந்து ஓடிபி அனுப்புகிறாங்க. அதாவது நம்ம ஏதாவது இப்போ பேங்க்கில் வந்து பாஸ்வேர்டு மாற்றணும் ஆன்லைன் அக்கௌண்ட்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நம்பருக்கு தான் ஓடிபி வருது. ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்கள் நம்பருக்கு தான் ஓடிபி வருது. ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் உங்கள் நம்பருக்கு தான் ஓடிபி வருது. இதை வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை பண்ணி உங்ககிட்ட இருந்து காசை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு, உங்களுடைய அக்கௌண்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு நிறைய ஆக்கர்ஸ் வந்து உலகம் பூரா வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. அவங்க வந்து சிம் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பழைய சிம் வச்சுருப்பீங்க, அந்த பழைய சிம் வந்து ரொம்ப பழசாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புது ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஃபோனுக்கு அதே நம்பரை வந்து போர்ட் பண்ணி தருவாங்க. அந்த சிம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ பழைய சிம்லேருந்து புது சிம்முக்கு வந்து சிம்மு வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து சிம் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் இருக்கிற சிம்ல இருந்து அவங்க வச்சிருக்கிற சிம்முக்கு வந்து உங்களுடைய நம்பர் வந்து ஸ்வாப் பண்ணிடுறாங்க. இதை வந்து சிம் ஸ்வாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம் ஸ்வாப்பை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அக்கௌண்ட்டு பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் போய் காசை வந்து திருடுறாங்க. இதை வந்து டெக்னிக்கலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கில்ட் ஆக்கர்னால ஈஸியாக இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம் ஸ்வாப்பிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க எப்படி சிம் ஸ்வாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடரில் வந்து ஒரு நம்பர் வச்சுருக்கீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடருக்கு கால் பண்ணி இப்படி வந்து எனக்கு சிம்மில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து இந்த சிம்மை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து உங்களுடைய சில டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தேவை. ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வெப்சைட்டில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா போட்டிருக்கீங்க, இல்லைனா ஏதாவது வெப்சைட்டில் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் கூகுளில் ப்ளே ஸ்டோர்லேயே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் அது வந்து ஒரு ஆத்தென்டிக்கான அப்ளிகேஷனான்னு செக் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ நிறைய பேர் வந்து லிங்க்கெல்லாம் அனுப்புவாங்க, இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீ காயின்ஸ் வரும், ஃப்ரீ டிஸ்கவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஏதாவது ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப் வழியா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக அவங்க வந்து நெட்வொர்க் ப்ரொவைடருக்கு கால் பண்ணி சிம் ஸ்வாப்பை பண்ணிடுவாங்க. சிம் ஸ்வாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் வர ஓடிபி எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். நம்ம சிம் வந்து திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடும். அவங்க வந்து அதை வச்சுட்டு என்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுமோ பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோர்ஜரி, ஃப்ராட் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படிங்க தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சிம்முக்கு நீங்கள் வந்து ஒரு பின் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து பேசும்போது ஆத்தென்டிகேஷன் பின் வந்து செட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர், நிறைய பேர் பண்ணாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது மாதிரி நிறைய ஆத்தென்டிகேட்டர் ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து உங்களுடைய மெயில் ஐடியோட டைரெக்டாக சிங்க் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் நம்பருக்கு வந்து டூ வே ஆத்தென்டிகேஷன் கோட்ஸ் வராது, டைரெக்டாக அந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு தான் போவோம். அந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற டூ வே ஃபேக்டரை வந்து ஆத்தென்டிகேட்டர் ஆப்போட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு புது புது ஓடிபி வந்து டிகர் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கேட்குதோ உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வராமல் டைரெக்டாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஓடிபியை பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் இல்லை, நிறைய அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப். நீங்கள் வந்து டூ வே ஆத்தென்டிகேஷனை உங்கள் ஃபோனில் இருந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து மாற்றி வைக்கலாம். எப்பவுமே வந்து ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நம்பர் வந்து பர்சனல் அப்படின்னு வச்சிடலாம், இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ இந்த பர்சனல் நம்பர் வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி கான்ஃபிடென்ஷியலான விஷயம், உங்களுடைய ஆதார் லிங்கிங் நம்பர் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு அஃபீஷியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் புதுசு புதுசாக டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஓடிபி வேணும், இதுக்கெல்லாம் வந்து நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் நம்பர் கொடுக்கலாம். இந்த விதத்தில் சப்போஸ் அந்த ஹேக்கர் வந்து அந்த செகண்டரி நம்பரை வந்து ஹேக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எந்த டேட்டாவும் கிடைக்காது, அதை எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஹேக் பண்ணாலும் ஓடிபி வந்து உங்களுடைய இன்னொரு நம்பருக்கு தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை செப்பரேட் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர இமெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும், மெசேஜஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணணும். யூஸ்வலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்ட் பண்ணுறதை விட நம்மளுக்கு வர ஃபிஷிங் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெயிலில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து வர மாதிரியே இருக்கும், ஒரே ஒரு லெட்டர் வந்து மாதிரி இருக்கும். இப்போ ஜொமேட்டோ ஸ்விக்கினா ஜொமேட்டோ ஸ்விக்கிலேருந்து வர மாதிரியே இருக்கும், கலர் தீம் எல்லாமே வந்து அதே மாதிரி இருக்கும். மெயில் ஐடியில் ஒரே ஒரு லெட்டர் வந்து மாதிரி இருக்கும், அதை நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் அதில் போய் ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணிடுவோம், அப்படி இல்லைனா அதில் போய் நம்மளுடைய ஃபோன் நம்பரை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்து வரும். இந்த மெசேஜை வந்து 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக 200 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போய் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ இது மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபோன் வந்து ஹேக் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த சிம் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற இந்த நூதனமான ஹேக்கிங்லேருந்தும் நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் டிகே.